அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா, பட்டாசு வெடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு, எல்லோ கலர், கிரீன் கலரு, ப்ளூ கலரு, ஆரஞ்சு கலர், ரெட் கலர் சொல்லிட்டு இந்த மாதிரியான கலர் வரதுக்கான காரணம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய வளங்களில் இருந்து தான் இந்த மாதிரியான மின்னல்லாம் பிரித்தெடுத்து நம்ம பட்டாசு வெடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒயிட் கலரில் வரதுக்கான காரணம் என்னென்னா, மெக்னீசியம் கூட கலக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வரும். அதே எல்லோ கலர்னால் சோடியம் கலக்கிறப்ப எல்லோ கலரில் நம்ம கலர் வந்து விசிபிள் ஆகும். பேரியம் கலக்கிறப்ப பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் அப்பீர் ஆகும். காப்பர் அதை பட்டாசுக்குள்ள கலக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அப்பீர் ஆகும். இதே ஸ்டாண்டியம் சோடியம் ரெண்டு கம்பைனாக பண்ணி சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரஞ்சு கலரில் அந்த கலர் வந்து தெரிய பட்டாசு வெடிக்கிறப்ப தெரிய ஆரம்பிக்கும். ரெட் கலர் வந்து கரதுக்கான காரணம் என்னென்னா, ஸ்டாண்டியம் சொல்லிட்டு ஒரு மின்ரலுக்கு அந்த மின்ரலில் வந்து அதில் காம்போசிஷனில் இருக்கிறப்ப நம்மளுக்கு ரெட் கலரான விசிபிள் வருது. இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய பாறையிலிருந்து தான் நம்மளுக்கு பட்டாசு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் தனித்தனியாக இருக்கிற தாது பொருளாக பிரித்து எடுத்து ஒட்டுக்காக சேர்த்து தான் நம்ம